ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்வியூவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த கபேரா பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறம் நைட் நம்ம கிளாசிக் மேட்ச் போட்டாலே நமக்கு எப்பிக்கான ஒரு போயா கிடைக்கி. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்குள்ளே வந்துடுறேன். இல்லை, நான் இதே மாதிரி அடி எனக்கு வந்துடும். ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிட்ட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ நான் உடனடியாக நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எபிக் போயா பாருங்கள், அளவு 8 தான் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் இறங்கணும்னே லூட் அடிப்போம். அவங்க லூட் அடித்தாச்சு, இனிமேல் இனிமேல் தான் அடிக்கணும். சரி, இந்த மேட்ச்சில் அளவு 8 தான், நாங்கள் 4 பேர், அவங்க 4 பேர். கரெக்டாக யார் ஜெயிக்காங்களோ அவங்க தான் போயா. ஸோ ஓகே, ஓசிக்கில் ஓசிக்கில் அடிப்பது எப்படின்னு கூட ஒரு வீடியோ போடலாம் போல இருக்குது. சரி, அது ஒரு நாள் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் அவங்க 3 பேர், நாங்கள் 3 பேர் இருக்கோம். இந்த மாதிரி மேட்செல்லாம் இப்போ எப்படி வருதுன்னு தெரியல. அதாவது இந்த கபேரா பேட்ச்க்கு அப்புறம் தான் இப்படி ஒரு மேட்ச் வருது. அது நைட் நேரம் தான் வருதுன்னு நினைக்கேன், 95%. ஏன்னா நான் நைட் நேரம் மட்டும் தான் கிளாசிக் போடுவேன். ஸோ எனக்கு நைட் நேரம் தெரிஞ்சு, பகல் நேரம் யாருக்காட்டி வந்துருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, ரேங்க் கேமில் வருமானு தெரியல. ஸோ ரேங்க் கேமில் வர்றதுக்கு அவ்வளோவா வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய பேர் ரேங்க் விளையாடுவாங்க. முன்னாலேருந்து கிளாசிக் யாரும் அவ்வளோ விளாட மாட்டாங்கன்னு பாட்ஸ் எல்லாம் இறக்கி விடுவாங்க. சும்மா சுடுவாங்கன்னா ஓடுவாங்க. இப்போ அவனில் கூட அனுப்ப மாட்டேங்க சில மேட்சில். பாட்ஸ்க்கெல்லாம் லீவ் கொடுத்து வீட்டில் தூங்க சொல்லிட்டாங்க போல இருக்குது. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஈஸியாக போய் எடுத்துடலாம். அங்கே தான் ஒருத்தன் தான் இருக்கான். ஸோ அவனை நம்பிக்கை முடிச்சிட்டான், ஈஸியாக நான் போயா கிடச்சிட்டு. ஓகே, 2 கேள் எடுத்து அருமையாக போய் எடுத்தாச்சு இந்த மேட்ச்சு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி ஒரு மேட்ச் தான். ஆனால் இது டியோசி ஸ்குவாடு. நானும் என் ஃப்ரெண்டும் எப்போ டியோசி ஸ்குவாடு போடுவோம். நைட் இப்படி தான் போட்டோம் டிஎஸ் ஸ்குவாட். அளவு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 ஓவர் மட்டும்தான். இறங்கும் போதே சொல்லிக்கிட்டே நான் இறங்கினேன், டே இந்த மேட்ச் நமக்கு போயாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எந்த கண்ணுமே எடுக்காமல் கிளேட்டர் இருக்குன்னு கிளேட்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவனும் சும்மா அவன் குரல் வித்தையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஓகே, நம்ம வித்தையை காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூரைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சு கிளேட்டர்கிட்ட பறந்துக்கிட்டே போயாடுதான் அப்படின்னு நினச்சிட்டு பறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படியே நம்ம கேப்டன் வரைக்கும் அப்படியே போவோமேனு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி போயாவுக்கு நான் வச்ச பேர் என்னென்னா ஓசி போயா, ஓசிக்கில் மாதிரி ஓசி போயா. ஸோ இந்த ஓசி போயாவில் நமக்கு என்னடா லாபம் அப்படின்னு கேட்டால் என்ன லாபம்னா, அந்த வெர்டரில் இருக்கும் பார்த்திங்கனா 14 போயா அடிக்கணும்னு நிறைய பேர் முடிக்காமல் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நைட் நேரத்தில் போயா அடித்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி போயா அடிக்கணும்னு என்ன செய்யணும், சும்மா நைட் நேரத்தில் கிளாசிக் ஸ்குவாடில் போய் இருங்க, சும்மா ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுவாக ஒரு மேட்ச் வந்துடும். ஸோ இது வந்து நான் சோலோஸ் ஸ்குவாடு போட்டேன். இந்த மேட்ச் அதே மாதிரி தான், என்ன தவிர 4 பேர் இருக்காங்க. சரி, ஒருத்தாளான்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீக்கில் இறங்கினேன். அவனும் பீக்கில் தான் இறங்க பார்த்துட்டு தான் இறங்கினேன். இந்த வீட்டில் இறங்குதும் சார்கனை எடுக்கும் எல்லாத்தையும் ஏற விட்டு அடிக்கும் நினச்சிட்டு இறங்கினா நான் நினைக்க அது ஒன்று நடந்துட்டு. ஸோ வீட்டில் சார்கன் எதுவும் கிடைக்கல, M14 மட்டும்தான் கிடச்சி. அவனும் அதுக்குள்ளே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த கண்ணாக இருந்தால் என்னடா அடிக்க ஆரம்பிச்சு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சு. அந்த நேரத்தில் 999 ஆகிட்டு. ஸோ எனக்கு போயால இனிமைக்கு தான் போயா, இனிமே போய் அடித்தாலுமே சேர்த்து போட்டோம்னா. ஸோ அதான் போட்டு காட்டேன். இந்த மாதிரி மேட்செல்லாம் 1 நிமிஷம் தான் கரெக்டாக நடக்குதுனா பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம டீம் மட்டும் இறங்கினா 1 நிமிஷத்துக்கு கரெக்டாக நடக்கு. அதனால் 1 நிமிஷத்துக்கு நமக்கு 1 பயான்னு சொல்லலாம். இந்த மேட்சும் அப்படி தான், நாங்கள் 4 பேர் மட்டும்தான் இருக்கும், அலையும் 4 பேர் தான். இந்த மேட்சும் போய் அடிச்சிடும். ஸோ எந்த இனிமையும் கிடையாது, ஈஸியாக சும்மா தான் போய் அடிக்க போகிறோம். வித்தியாசமாக லான்ச் பேர்டில் வச்சு போய் அடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். லான்ச் பேர்டு அப்படியே பறக்க போகிறோம். அந்த 1 நிமிஷத்தை கரெக்டாக கால்குலேட் பண்ணி போய் அடிக்காச்சு. ஓகே, அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நாங்களும் 4 பேர், அவங்களும் 4 பேர், 8 பேர் கரெக்டாக இருக்கும். 4 பேர் இந்த மேட்சில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு பார்ப்போம். சரி, நான் உள்ளே வர்றதுக்குள்ளே அதுக்குள்ளே ஃபேக்ட்ரியில் இறக்கி விட்டாங்க. பார்த்தீங்கன்னா இனிமேயும் கரெக்டாக ஃபேக்ட்ரி தான் இறங்கினேன். ஓகே, நம்ம தான் ஃபிஸ்ட்டு போர்டே கிடையாது, இருந்தாலும் ஃபிஸ்ட் போயிட்டு வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் இறங்கினேன். பார்த்தீங்கன்னா அவங்க பொச்சனா கழிவு போயிட்டாங்க. ஒருத்தன் தான் ஃபேக்ட்ரி சைட் இறங்கினான். நம்ம கீழே இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டேன். ஒரே ஒரு யூஎம்பி மட்டும் கிடச்சிட்டு அந்த ஓடுற அந்த அடையிலே அடாடா அடி வாங்கிட்டு ஓடிட்டான். ஸோ விடக்கூடாது, நம்ம சிக்கு நடுமையை விடக்கூடாது சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னடா இவ்வளோ ஃபர்ஸ்ட்டாக ஓடுறோம், ஓகே அடிச்சு நினைக்கிறான். ஓ, கரெக்டாக கடைசி விளையாட்டு நான் கேட்டான். சரி, நம்ம கீழே நம்ம டீம்மேட்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. ஒருத்தங்காளி மற்ற 3 தான் நம்ம தான் முடிக்கும் சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சாச்சு. ஓகே, இவன்ட்டு எதாட்டி ஆமாம் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஓடுவாங்க, டே டே அடிக்க ஆரம்பிச்சிட்டான்டா டே, ஒன்றுமே இல்லையே, புல்லட்டு உள்ள கன் இல்லை. ஓகே, எடுத்துகிட்டு வந்து அடிப்போம். அதை டேரே அதுக்குள்ளே ஒருத்தன் ஆக்கு. ஓகே, அடித்தாச்சு. செத்த பாம்பு தான்டா அடித்தோமா, அட பாவி. சரி, அங்கே ஒருத்தன் இருக்கான்,
அவனை சுற்றி போய் அடிக்கணும். ஸோ மெடிக்கிட் போட்டு சுற்றி போய் அடிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே மறுபடியும் நான் குவஸ்டிங்க, நான் அவங்கள முடிக்கலாம் பார்த்தா அவனும் எங்கள் டீமை முடிச்சலாம் போல இருக்க. சரி வெறித்தனமாக ஓடி அடிக்கலாம்னு பார்த்தா அதே வெறித்தனமாக ஓடலாம். அப்படியே யாரா கீழே போட்டீங்க என்னாடி எடுத்தேன் எனக்கு கிடைக்கல. ஸோ அதே நம்ம டீம்மேட் முடிச்சுட்டான், ஓகே நமக்கு போயா. ஸோ இந்த மாதிரி மேட்ச் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும் அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.